விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது தினமலர். பிரதானமான ஒரு தொகுதி மதுரை நாடாளுமன்ற தொகுதி. 2019 ஏற்கனவே களம் கண்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு சு வெங்கடேசன் அவர்கள் மீண்டும் அதே மதுரை தொகுதியில் களம் கண்டு கொண்டிருக்கிறார். பாஜக, அதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் போன்றவர்கள் அந்த களத்தில் இருக்கிறாங்க. சு வெங்கடேசனுக்கு இந்த முறை, ஏற்கனவே ஒரு முறை 5 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றிருக்கிறதுனால, இந்த முறை எப்படி அவருக்கான பயணங்கள் இருக்கு, பிரச்சாரம் இருக்கு, மக்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகளோடு இன்னைக்கு நம்ம அவரை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். சார், ஒரு 5 இயர்ஸ் இருந்திருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 2 ஆண்டுகள் கொரோனா காலகட்டத்தால் மக்கள் பணியை முழுமையா செய்ய முடியல, நிதி அப்படிங்கிற விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்றீங்க. மீதி காலகட்டங்களில் உங்களால் இந்த மதுரை மக்களுக்கு தேவையானதை செய்ய முடிஞ்சுதா? இல்லை, கொரோனா காரணம் சொல்லி அந்த 2.5 வருஷத்தை கழிக்க நான் விரும்பலை. அந்த 2.5 வருஷத்திலும் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் மிக மிக அதிகமான பணியை செஞ்சுருக்கிறோம், மீதி காலத்திலையும் செஞ்சுருக்கிறோம். அந்த 2.5 வருடம் என்பது டெவலப்மெண்ட் சார்ந்த ஒர்க்குகள் எதுவுமே செய்ய முடியாது. அரசே வந்து பெருந்தொற்றுனால வந்து முழு அடைப்பில் இருந்தது, ஊரடங்கில் இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி என்பதும் 2.5 ஆண்டுகள் நிறுத்தப்பட்டுருச்சு. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள், அறிவிக்கப்படாமல் வந்து 1.5 ஆண்டு என்ற 2.5 ஆண்டு நிறுத்தப்பட்டுருச்சு. ஆனால் அந்த காலத்திலும் வந்து மதுரையினுடைய இப்போது மருத்துவ தேவை, அதே போல் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு வர வைக்கிறது, தொடர்ச்சியாக மதுரை மக்களுக்கு காய்கறி விநியோகத்தை நாங்கள் தான் முதன்முறையாக ஆரம்பித்தோம். அதே போல் வந்து மாணவர்கள் எல்லாம் வீடுகளில் அடைந்திருந்த பொழுது வந்து களை கட்டட்டும் வீடு கற்பனை திறனோடு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கும் பள்ளி கல்லூரி மாணவருக்கு அவ்வளவு போட்டிகள் நடத்தணும். ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய் வந்து போட்டிகளுக்கான பரிசுகளே நம்ம கொடுத்தோம். எல்லாரும் என்கேஜ் பண்ண, குடும்பத்துக்குள்ள திடீர்னு குழந்தைகளை வீட்டிலே இருக்கணும்னா அதை என்கேஜ் பண்ணுன்றதுனால. எனவே வந்து கொரோனா காலங்களில் அதே போல் அன்னவாசல்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோம். ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு கொடுப்பது, தேடிப்பை கொடுப்பது, அப்படி வந்து ஏறக்குறைய வந்து 40 நாட்கள் 160,000 பேருக்கு கொடுத்தோம். அது வந்து 16 இடங்களில் உணவு மையத்தை உருவாக்கி 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் அதை இன்வால்வ் ஆகணும். எங்கள் பார்ட்டி தோழர்கள் இருந்தாங்க, வெளியில் இருந்த தன்னார்வலர்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டாக நடத்தணும். அதை பற்றின ஆவணப்படம் கூட விரைவில் வெளியிட இருக்கிறோம். அதெல்லாம் வந்து கொரோனா காலங்களில் மற்ற காலத்தை விட அதிகமாக வேலை பார்த்தோம். எனவே அது மிகப்பெரிய மக்கள் பணி. மற்ற 2.5 ஆண்டுகளும் வந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு எம்பி ஆனால் என்ன செய்வோன்ற எங்களுடைய வாக்குறுதி வந்து 16 பக்கம் இருந்தது. இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ற அந்த நூல் வந்து 56 பக்கம் வெளியிட்டிருக்கோம். அவ்வளவு திட்டங்கள் வந்து, அதாவது நான் சொல்கிறது சக்ஸஸுடைய ப்ரோக்ராமே நான் சொல்கிறேன், வெற்றி பெற்ற திட்டங்களே இவ்வளவு பண்ணியிருக்கிறோம். அது போக நிறைய விஷயங்களில் தலையீடு செஞ்சுருக்கிறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாடாளுமன்றத்தில் செய்ய வேண்டிய வேலைகளும் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே போல் மக்கள் மத்தியில் இருந்து மாவட்ட நிர்வாகத்தோடு மாநில அரசோடு சேர்ந்து செய்ய வேண்டிய, கவனப்படுத்த வேண்டிய, பெற வேண்டிய உரிமைகளை பெறுகிற பணிகளிலும் முழுமையாக நின்றுக்கிறோம் இந்த 5 ஆண்டுகள் அப்படின்றதான் என்னுடைய. சார், நான் மதுரை மக்கள்கிட்டயே இங்கே நிறைய பேர்ட்ட கேட்கும்போது நிறைய போராட்டங்களுக்கு குரல் கொடுத்தாங்க, நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க, வலிமையாக ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் டீப்பாக அப்ரோச் ஆகிருக்கிறீங்க. அதே நேரத்தில் சு வெங்கடேசன் என்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார், மதுரையினுடைய வளர்ச்சிக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது மதுரை மக்களுடைய பார்வையில் வேலை வாய்ப்புக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற பல கேள்விகளோடு சென்றோம். சில விஷயங்கள் அவங்கள்ட்டையே ஒரு தயக்கம் இருக்கிறது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு குழப்பமும் இருக்குது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க வேலை வாய்ப்புலேருந்து எல்லாத்தையும்? அதான், ஒரு 5 ஆண்டுகள் பொறுப்பில் இருக்கிற பொழுது இந்த கேள்விகள்லாம் வந்து நியாயமானது, என்ன செய்தார் அப்படின்றது. இந்த கேள்வி வந்தால் தான் நம்ம என்ன செஞ்சோன்றதை சொல்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்மே நமக்கு உருவாகும். இல்லாட்டினா வந்து நம்ம செஞ்சது, இப்போ எங்கிட்ட இருக்கலாம் பெரிய பிரச்சனையே வந்து நாங்கள் செஞ்ச விஷயத்தில் பாதியை கூட கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியல, அவ்வளோ வேலையில் செஞ்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு பெரிய ஊடக பலமோ வேறு செல்வாக்கோ இல்லை. எந்த ஒரு போஸ்டர் கூட அந்த மதுரையில் வந்து அடித்து ஒரு சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ பெரிய போஸ்டர் அடிப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் வந்து அதுக்கான தேவையும் இல்லை, அல்லது அந்த பொருளாதார பலமுன்றனால தான் போகிறேன். நான் விஷயத்துக்கு வரேன். மதுரையினுடைய தொழில் வளர்ச்சிக்கு 2 தான் அடிப்படையான விஷயங்களை உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து 2வது தொழில் பேட்டை சிப்காட். மதுரையில் முதல் தொழில் பேட்டை உருவாக்கி இப்பொழுது 40 வருஷம் ஆயிடுச்சு.
ஸோ 40 வருஷம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எவ்வளோ பெரிய தேவை உருவாயிருக்கு. ஆனால் இரண்டாவது தொழிற்பேட்டை உருவாக்கப்படலை. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் செவரக்கோட்டையில் இடம் தேர்வு செஞ்சு சில பிரச்சனைனாலும் அதுவும் கைவிடப்பட்டுச்சு. ஸோ தொழில்பேட்டையே உருவாகனா தொழில் எங்கே உருவாகும், வேலைவாய்ப்பு எங்கே உருவாகும்? ஏன்னா இரண்டாவது தொழில்பேட்டை என்பது மதுரையினுடைய உடனடி தேவை. ஒன்று, ரெண்டாவது இரண்டாவது டைட்டில் பார்க். முதல் டைட்டில் பார்க் வந்துட்டு மோகன் எம்பியாக இருந்த பொழுது, கலைஞர் முதல்வராக இருந்த பொழுது, நாங்கள் மோகன் தோழருடைய முயற்சியிலிருந்தால் அந்த கலைஞரிடம் பார்வையில் கொண்டு வந்து முதல் இலந்தை குளத்தில் முதல் டைட்டில் பார்க் உருவாக்கணும். இது ரெண்டும் தான் வந்து வேலைவாய்ப்புக்கு மிக முக்கியமான, இரண்டாவது தொழில்பேட்டை, ரெண்டாவது டைட்டில் பார்க். இது ரெண்டும் அதிமுக ஆட்சி காலங்களில் 2.5 ஆண்டுகள், முதல் 2.5 ஆண்டுகள் இருந்தது, எவ்வளவோ குரல் கொடுத்தோம், எதுவும் நடைமுறையாகவே இல்லை. இப்போ திமுக ஆட்சி வந்தவுடனே தமிழக முதல்வரை பார்த்து மதுரைக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் அப்படின்னு 27 கோரிக்கைகளை நானும் என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேரும் போய் முதல்வரிடம் கொடுத்து கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்று முடிச்சோம். இப்போ வந்து அருமையான ரெண்டு அறிவிப்புகள், ஒன்று இரண்டாவது சிப்காட் தொழில்பேட்டைக்கான அறிவிப்பு, அதை வந்து அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கான இடங்களை தேர்வு செய்கிறோம். இடங்களை தேர்வு செய்கிறது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கிற சூழலில் இருக்கிற பிரச்சனைகள். உதாரணமாக மதுரையில் 500 ஏக்கர் ஒரே இடத்துல அரசு புறம்போக்கு எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. தனித்தனியாக இருக்குது, ஒரு வீட்டுக்கு ஒரு 300 ஏக்கர் இருக்குது, 200 ஏக்கர். நீங்கள் ஒரு இன்றைய சூழலில் 1000 ஏக்கருக்கான இடம் இருந்தால் மட்டும்தான் ஒரு முழுமையான தொழில்பேட்டை உருவாக்க முடியும், பெரிய சாலைகள் இதெல்லாம் வச்சு பண்ண முடியும். எனவே ஒரு பெரும் முயற்சி பண்ணியிருக்கோம். அநேகமாக அந்த இடம் வந்து இப்போ தேர்வாகிற ஒரு சூழலில் இருக்குது. தேர்தல் அறிவிப்பு தேர்தல் முடிந்தவுடன் அந்த இடம் தேர்வாகிவிடும். ஆனால் அரசாணையெல்லாம் இதெல்லாம் அறிவிப்புலாம் வந்துருச்சு. எனவே அது ஒரு பெரிய வெற்றி. ரெண்டாவது அதே போல் டைட்டில் பார்க், ரெண்டாவது டைட்டில் பார்க் உங்களுக்கு தெரியும், 10,000 பேருக்கு வேலை கொடுக்குற டைட்டில் பார்க் வந்து முதல்வர் அறிவித்து இங்கே வந்து துவக்கி வச்சு அறிவித்தார், துவக்கியும் வைத்தார். இப்போ அதுக்கான எல்லா டிபிஆர் உள்பட தயாரிக்கப்பட்டுருச்சு. அதுவுமே தமிழ்நாட்டில், ஏன்னா இடம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அவுட்டரில் போயிடக்கூடாது, கொஞ்சம் நகரம் சார்ந்து இருக்கணும் அப்படின்றனால மாட்டுத்தாவணிக்கு பின்னால் மாநகராட்சியோட இடம் இருக்குது. ஸோ மாநகராட்சியும் டைட்டில் பார்க் நிர்வாகமும் இணைந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணி இணைந்து அதை செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாடலே தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை, வேறு வழி இல்லை. கார்பரேஷன் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு கொடுங்க, அதான் மதுரையினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கான 10,000 பேர் வேலை பார்க்குறதுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான டைட்டில் பார்க்கும் இப்போ வந்து வேலைகள் துவங்க இருக்கு. இது ரெண்டும் மிக முக்கியமானது. ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் சொன்ன மதுரையினுடைய வளர்ச்சியில் நான் போன முறை சொன்ன மிக முக்கியமான ஒன்று, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கூட மதுரையில் இல்லை, ஐஐடியோ என்ஐடியோ எதுவுமே இல்லை. அப்போ நாம் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தையாவது நாம் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். சொல்லிவிட்டு உண்மையிலேயும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அதுக்கு தான் வந்து அவ்வளவு முயற்சி பண்ணோம். அப்படி பல அமைச்சகத்தை பார்த்து எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குது, எதை கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு பெரிய டிஸ்கஷன் அங்கே இருக்கிற நண்பர்களோடெல்லாம் பேசிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிற பொழுது தான் ஒரு தகவல் கிடைச்சது. ஏற்கனவே நெய்பர் என்று சொல்லப்படுகிற தேசிய மருந்துகள் கல்வி மற்றும் ஆய்வுக் கழகத்துக்கான மதுரையில் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்து அது கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு அந்த தகவல் இருந்தது. அதுக்கு பிறகு தான் நான் அதை தேடி போனேன். அது சார்ந்த ஃபைல்கள், அது சார்ந்த தகவல்கள் பூரா எடுத்த பொழுது தான் ஆச்சரியமான ஒரு செய்தி இருந்தது. ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அமைச்சரகத்திடம் ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த திட்டம் வந்து துவக்கப்படாமல் அப்படியே கைவிடப்பட்டிருக்கு. ஸோ அதை கையில் எடுத்து அதுக்கு பிறகு அதுக்குள்ளே பார்த்தா 116 ஏக்கர் வந்து அந்த திட்டத்திற்கு தமிழக அரசு நிலம் வழங்கியிருக்கு திருமோகூரில். அதையும் நாங்கள் தான் வந்து கையில் எடுத்தோம். அப்போ இந்த விஷயமெல்லாம் நான் எங்கள் மூலமாக தான் பொது ஊடகத்துக்கே வந்துச்சு. அந்த 116 ஏக்கர்களில் வரும்பொழுது தான் அடுத்த பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, 116 ஏக்கர் நாங்கள் நெய்பருக்கு கொடுத்துட்டோன்னு தமிழக அரசு கடிதம் கொடுத்து 10 வருஷமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை வந்து எடுத்துக்கல நிலத்தை. ஸோ நிலம் வகை மாற்றமே செய்யப்படாமல் இருந்துச்சு. அப்புறம் தான் மதுரை கலெக்டரேட்டில் வந்து முதல்ல நிலத்தை நீங்கள் ஒப்படைங்க, நிலத்தை கொடுக்காம ஒரு நிறுவனம் எப்படி வரும், நிறுவனத்தை வர வைக்கிறதா நமக்கு நோக்கம். எனவே அதை எடுக்கும் அந்த நெய்பருடைய மதுரை நெய்பர் அக்கௌண்ட்டில் 5 கோடி ரூபா இருந்துச்சு. அதையும் மினிஸ்டர்கிட்ட நான் தான் வந்து சொன்னேன், 5 கோடி ரூபா இருக்குது. ஸோ ப்ரிலிமினரியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த எவ்வளோ ஒரு சின்ன கட்டிடத்தை கூட கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை என்றால் கட்டிடத்தை கூட நாங்கள் வந்து தற்காலிகமான கட்டிடத்தை கூட நாங்கள் வாங்கி கொடுக்குற பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அன்னைக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தரா மிஸ்டர் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன் இருந்தார். கிருஷ்ணன்ட்ட நான் பேசி கிருஷ்ணன் அவர்கள் நானும் அன்றைய மதுரை மாவட்ட ஆட்சியர் 3 பேரும் சேர்ந்து ஓல்டு காமராஜர் யூனிவர்சிட்டியோட பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங் போய் பூரா பார்த்தோம். என்னுடைய முகநூலில் கூட பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை பூரா பார்த்து எம்கேயு என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நாங்கள் வந்து இதை கொடுக்குறோம், ஏன்னா நெய்பர் போன்ற ஒரு இன்ஸ்டியூஷன் வர்றது மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த தகவல் உள்பட ரிட்டனாகவே நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் நெய்பர் அஃபீஷியல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பில்டிங் கட்டுறது தான் நீங்கள் 4 ஆகுறீங்க. ஏற்கனவே நெய்பர் ஸ்கீம் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஸ்கீமு, இப்போ நாங்கள் வந்து டெம்பரவரி பில்டிங் கொடுக்குறோம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றது உள்பட கொடுத்துட்டோம். அப்புறம் தான் வந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, வந்து இந்தியா முழுக்க ஒரு 6-7 இடத்துல நெய்பர் அறிவிக்கப்பட்டு
கட்டுமான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு போதிய நிதி இல்லாதனால அந்த வேலைகள் வந்து சில ஆண்டுகளாக திட்டமிடப்பட்ட ஆண்டை விட அதிகமாக போயிட்டுருக்கு. எனவே அமைச்சர் என்ன சொன்னார்னா, அவையிலேயே பதில் சொன்னார், நாங்கள் வந்து இப்போ ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்கிற நெய்ப்பரை முடிக்கும் வரை புதிய நெய்ப்பருக்கு நாங்கள் அறிவிப்பு செய்ய மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் இது வேலையை முடித்து புதிய நெய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டால் அதில் முதலாவதாக மதுரை நெய்ப்பர் இருக்கும் அப்படின்னு அவையிலே அறிவித்தார். அதுதான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமைச்சரை மட்டுமே இந்த மூணு முறை சந்திச்சிருக்கேன், ஏற்கனவே மூணு அமைச்சர்கள் மாறியிருக்காங்க, இந்த ஐந்து ஆண்டுகள் ரெண்டரை அமைச்சர்கள் மாறியிருக்காங்க. இவங்க எல்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு நெய்ப்பர் போன்ற ஒரு அமைப்பு வர்ற பொழுது ஒன்று வந்து கல்வி சூழல் மாறும், ரெண்டாவது அதை ஒட்டு மருந்தியல், ஏன்னா நம்முடைய மருந்தக உருவாக்கத்தினுடைய மார்க்கெட் இருக்குல்ல, அது வந்து வேர்ல்டுலே இந்தியாவுடைய மார்க்கெட் பெருசு. இந்தியாவிலேயே வந்து ஹைதராபாத்துக்கு பிறகு மிகப்பெரிய சந்தை உருவாக்க சந்தை வந்து தமிழ்நாடு தான். ஸோ அது சார்ந்த அவ்வளவு கெமிக்கல் ரசாயன மருந்தியல் நிறுவனங்கள்லாம் அதிகமாக உருவாக வாய்ப்பு இருக்குது. எனவே இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக எடுக்க வேண்டிய முயற்சிகள். அடிப்படை கட்டமைப்பில் இது போன்ற விஷயங்களை உருவாக்குவது தான் ஒரு எம்பி செய்ய வேண்டிய முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். இது இப்போ உருவாக்கிட்டோம், இப்போ நெய்ப்பருக்கு இப்போ நான் இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன், கண்கூடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்டானதுக்கான தான் நீங்கள் கேட்பீங்க, அதில் வந்துருச்சா தான் கேட்பீங்க. ஆனால் அது வருவதற்கான இவ்வளவு முயற்சிகள் இருக்குல்ல, இந்த முயற்சிகள் இது தொடரணும், தொடர்ற பொழுது நிச்சயமாக அது வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுக மற்றும் பாஜக தேர்தலில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்களா சமூக வலைதளங்களில்? சோ வெங்கடேசன் செய்தது எதுவுமே தெரியவில்லை அப்படின்லா சொன்னாங்க பார்த்தேன். நீங்கள் வந்து விவாதிக்கலாம், நீங்கள் வந்து உதாரணம் இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம், ஐந்து ஆண்டுகள் 150 வெற்றிகள் அப்படின்னு புத்தகம் வெளியிட்டு எல்லா ஊடகங்களும் கொடுத்துருக்கோம். அதனுடைய PDF வந்து பொதுத்தளத்தில் இருக்குது. ஓகே, அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு வெற்றியையும் கார்டு டிஜிட்டல் கார்டு போட்டு அதில் QR கோடோடு போட்டிருக்கிறோம். அந்த QR கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெற்றி சார்ந்து என்னுடைய முயற்சி என்ன, அமைச்சருடைய பதில் என்ன, அந்த வெற்றி கிடைத்த பொழுது ஊடகங்களில் வந்த செய்தி என்ன, இது எல்லாமே அந்த QR கோடு. கேள்வி பதில் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டமைப்பு இல்லை என்னன்னா, நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் கட்டமைப்பை காட்டணும். இல்லை புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு கண்ணாடி போதுமே, புது ஃபைனாகுலர் இருக்கு. நீங்கள் வந்து அதை மறுக்கலாம், அந்த வெற்றி வந்து வெற்றியே இல்லை. இப்போ வந்து திரு ராமசீனிவாசன் சொல்கிறாரு, இவர் வந்து மாநில அரசினுடைய அல்லது மத்திய அரசினுடைய திட்டத்தை வந்து இவருடைய திட்டம்னு வந்து வெற்றின்னு சொல்லியிருக்காரு, இது எப்படி இவருடைய வெற்றி ஆகும் அப்படின்னு அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. அது செய்யலாம், அப்படி கேட்டால் நீ உங்கள் கேள்வி எப்படி தப்புன்னு நான் பதில் சொல்லுவேன். உதாரணமாக ராமசீனிவாசன் கேட்குறது, நத்தம் பாலம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது, அது எப்படி இவருடைய வெற்றி ஆகும் அப்படின்னு கேட்டுருக்காரு. நான் நத்தம் பாலத்தையே சொல்லலை, நத்தம் பாலம் வந்து நான் MPRக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட் ஆரம்பித்து பாதி ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு, நத்தம் பாலத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நத்தம் பாலத்துடைய எக்ஸிக்யூஷனில் கீழே நடக்கிற சில வேலைகளில் நகாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்யாமல் அந்த மக்களுக்கு பல நிழல் கூட இன்றைக்கு வரைக்கும் அமைக்கப்படலை, குளங்களை முழுமையாக சீரமைக்கலை, இதெல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் சண்டை போட்டு செய்ய வச்சுக்கிட்டுருக்கிறோம். அது வேறு, நாங்கள் நத்தம் பாலத்துக்கு கிளைம் பண்ணவில்லை. நாங்கள் கிளைம் பண்ணது என்னன்னா, மேலூர் பகுதியில் வந்து 3 புதிய பாலங்களும் ஏறக்குறைய 4 புதிய இணைப்பு சாலைகளையும் உருவாக்கிடுறோம். இது நான் கிளைம் பண்ணுற, இது எப்படி நீங்கள் கிளைம் பண்ணலான்னு கேட்கலாம், நான் தான் கிளைம் பண்ணணும். ஏன்னா இந்த கோரிக்கையை வச்சது நான் தான் போய் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன், எங்களுக்கு வேண்டும் என்று அமைச்சரிடம் அவ்வளோ முறை முறையிட்டிருக்கிறேன், எனக்கு தான் அமைச்சர் பதில் கொடுத்துருக்காரு, உங்கள் கோரிக்கையை ஏற்று உங்களுடைய ரெஃபரன்ஸ் லெட்டரை ஏற்றுட்டு நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்னு லெட்டர் கொடுத்துருக்காரு, லெட்டரை நாங்கள் விரிவிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு DPR ஃபிளான் பண்ணி எக்ஸிகூஷன் ஆகிற பொழுது மினிஸ்டர் எனக்கு தான் லெட்டர் கொடுத்துருக்காரு. இவ்வளவு வேலை, இதை நாங்கள் உருவாக்கின கோரிக்கை, நாங்களாக எங்களுடைய முயற்சியால் அடைந்த வெற்றி. எனவே இந்த 8 நத்தம் பால, இந்த மதுரையிலிருந்து விராட் வந்து திருச்சியுடைய எல்லை வரை இந்த கடந்த தேசிய நெடுஞ்சாலை உருவாக்கப்பட்டு 15 ஆயிடுச்சு, ஒரு பாலம் கூட கட்டப்படலை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் MP ஆன பிறகு ஏறக்குறைய 8 வேலைகள் நடந்திருக்கு. இந்த இல்லை அதில் ஒன்றும், அதாவது அதுதானங்க நம்ம வேலை, நம்முடைய வேலை என்ன, அதாவது ரெண்டு விஷயங்கள் இவங்க போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அரசியலாக ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாட்டை விமர்சிப்பது, எதிர்ப்பது, போராடுவது என்பது அரசியல் நிலைப்பாடு. அது ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும். BJP எதிர்க்கிறையா, BJP போராடலையா, அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க நடத்துகிற 40 நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் போராடுவங்க தானே. எனவே அது அவங்கவுங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, அது வந்து அரசியலாக நாம் செய்ய வேண்டிய வேலை. நிர்வாக ரீதியாக நமக்கு இருக்கிற உரிமையை பெற்றுத்தரணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றிய அமைச்சருக்கு அதிகமாக நன்றி சொன்ன MPயாக நானாக தான் இருப்பேன், அவ்வளோ நன்றிகள் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் போய் கேட்டுருக்குறேங்க, எனக்கு கொடுத்துருக்குறாங்க,
வலியுறுத்திருக்கிறேன். எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, என் தொகுதிக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் நன்றி சொல்கிறது எந்த பாரபட்சமும் கிடையாது, எந்த தயக்கமும் கிடையாது. இத்தனை முறை வந்து பிஜேபி மினிஸ்டருக்கு நன்றி சொன்ன எம்பி நான் தான். எனவே வந்து அதில் வந்து தயக்கம் இல்லை. அதனால தான் இவ்வளோ வெற்றிகள் கிடச்சி. நான் சொல்கிறேன்ல, இந்த 8 பாலங்களை வாங்கினதுன்றது ஒரு சாதாரண விஷயம், வேறு யார் வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனவே அதை நான் நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு வரேன். இப்படி இந்த வெற்றிகள் குறித்து வெற்றி புஸ்தம் வெளியிட்டிருக்காரு, அது சார்ந்த கருத்துன்னா ஒருத்தர் நீங்கள் பேசலாம். ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். மக்களுக்கு தெரியும்ல என்ன செஞ்சுருக்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து பொதுமக்கள், பொதுமக்கள்கிட்ட தான் நீங்களும் ஓட்டு கேட்கணும், நானும் ஓட்டு கேட்கணும். அவங்க அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும், அவங்களுக்கு இருந்தால் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் சொல்லி தான் ஓட்டு கேட்குறோம். அதை விமர்சிப்பது, அதில் மாறுபடுவது என்பது வேறு. ஒட்டு மொத்தமாக ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னால் ரைட், ஓகே, உங்களுக்கு பார்த்துக்கோங்க. திட்டங்கள் சார்ந்து பேசுறதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு கமெண்ட்ஸையும் பாஜக வேட்பாளர் திரு பேராசிரியர் ராம சீனிவாசன் முன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர் லீலாவதி, அவங்களுடைய மரணத்துக்கு காரணமான திமுகவோட இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இந்த குற்றச்சாட்டை வந்து 27 வருஷமா நாங்கள் பார்த்துட்டோம். இந்த குற்றச்சாட்டை சொல்றவங்களுடைய நோக்கம் என்ன? சமூக விரோதிகள் ஒரு கட்சியில் மட்டும்தான் இருக்கிறாங்களா? சமூக விரோதிகள் இருக்கிற கட்சியோடெல்லாம் வந்து தொகுதி உடன்பாடே காண முடியாது, காணக்கூடாதுன்னா நாங்கள் எந்த கட்சியோடும் காண முடியாது. சமூக விரோதிகளை தனிமைப்படுத்துவதில் எந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அதுதான் உங்களுக்கு தெரியும், அந்த வழக்கை சிபிஎம் நடத்தினது உள்பட நான் சொல்கிறேன். எனவே வந்து இது வந்து அரசியல் காரணத்துக்காக உடனே இப்போ திமுக சிபிஎம் கூட்டணியை வெளி எதுக்கிறது என்ன என்ற தன்மையில் அவர் அந்த கேள்வி வைக்கிறாரு. அறதப்பழசான ஒரு 1000 முறை பதில் சொல்லியாச்சு. இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இதுலேயும் சரி பல சமூக விரோதிகள் போய் சேருகிற கட்சியாக இருக்கிற உங்கள் கட்சியை பற்றி நீங்கள் பேசுங்க முதல்ல. சார், இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் இப்போதைக்கு நிறைய 5 ஆண்டுகளில் செஞ்சுருக்கிறீங்க, அதுக்கான உங்கள் வரிசையெல்லாம் சொல்லிட்டீங்க. பட் கம்மிங் 5 இயர்ஸ் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், அந்த பிளானை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த மத்தியில் எந்த சர்க்கார் வந்தாலும் நீங்கள் செய்யணும், என்டிஏ கூட்டணி வந்தாலும் செய்யணும், என்டிஏ கூட்டணி வந்தாலும் செய்யணும். பட் உங்களால ஒரு எம்பி அப்படிங்கிற நிலையிலேருந்து என்ன நீங்கள் வைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. மதுரையினுடைய கட்டமைப்பு வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி போன்ற விஷயங்களிலெல்லாம் வந்து கூடுதலான பங்களிப்பு செய்ய வேண்டிய தேவை வந்து எல்லா காலத்திலும் இருக்குது. இயல்பாக வந்து முதலீடுகள் வந்து எந்த ஒரு முதலீட்டாளரும் தனக்கு சாதகமான இடத்தில் சாதகமான சூழலில் முதலீடு செய்யத்தான் விரும்புவாரே தவிர சமூகத்துக்கு தேவையான இடத்துல கொண்டு வந்து முதலீடு செய்யணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இல்லையா? அவருக்கு சென்னையில் இருக்கிறத வசதியாக இருக்கும், அல்லது தூத்துக்குடி, அல்லது வந்து பெங்களூர் பக்கத்தில் ஓசூரோ கிருஷ்ணகிரியோ, அது வந்து எளிதாக இருக்கும். மதுரை போன்ற அல்லது தென் தமிழ்நாடு போன்ற பின்தங்கிய பகுதிகளில் தொழிலை கொண்டு வரணும் அப்படின்னா அரசு சார்ந்த முயற்சிகளால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். அந்த முயற்சியை வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்றத நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் உலக முதலீட்டாளர் மாநாட்டையே மதுரைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது என்னை போன்றவர்களுடைய கருத்து. அதுக்கான கட்டமைப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. இது போன்ற ஒரு அசைன்மெண்ட் வர்ற பொழுது தான் கட்டமைப்புகள் உருவாகும். செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்த பொழுது கோயம்புத்தூரின் கட்டமைப்புக்கு ஏறக்குறைய 1000 கோடிக்கு மேலே செலவு செய்யப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே வந்து வரும். எனவே வந்து மதுரையில் இப்போ நான் வந்து என்னுடைய முக்கியமானது ஒன்று வந்து எய்ம்ஸ் வந்து எப்படினாலும் அடுத்த 2 ஆண்டுன்னு இன்னொரு அரை ஆண்டோ ஒரு ஆண்டோ தள்ளி போகும். ஸோ அது வந்துடும். அது ஆக்சுவலி எய்ம்ஸ் உங்கள் தொகுதிக்குள்ளே தான் வருதா? அது பெரிய கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது சார். இல்லை, அதாவது வந்து தொகுதின்னு பார்த்தா வந்து விருதுநகர் தொகுதிக்குள்ளே தான் வருது. விமான நிலையம் மதுரை விமான நிலையம் தான் பேர். தொகுதின்னு பார்த்தா மதுரைக்குள்ளே இல்லை, அது வந்து விருதுநகர் தான் இருக்குது. இப்போ சென்னை விமான நிலையம் எந்த தொகுதியில் இருக்குது? சென்னையிலையா இருக்குது இல்லையா? ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தான் இருக்குது. அந்த மாதிரி தான். ஆனால் பேர் மதுரை எய்ம்ஸ் தானே. ஸோ ரெண்டாவது மதுரை சார்ந்து தென் தமிழ்நாடு சார்ந்து தான். ஏன்னா அவர் வைக்கிற வாதம் வந்து மதுரை எய்ம்ஸை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, இது வந்து மதுரை எய்ம்ஸ் வந்து விருதுநருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முக்கியம். நீ மதுரை எய்ம்ஸோ இல்லை தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு எய்ம்ஸுக்கும் இது அநீதி இழைக்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய எம்பின்ற முறையில் நம்ம எல்லாருமே பேச தானே செஞ்சுருப்போம். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் எல்லா எய்ம்ஸுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்குது, மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் கடன் வாங்கி செய்கிறோன்றப்ப ஏன் நான் போனோன்னே அதுதான் முதல் கேள்வி கேட்டேன். ஏங்க மதுரைக்கு மட்டும் கடன் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கன்னு. அதுக்கான எந்த ஆன்சரும் வந்து வெளிப்படையான ஆன்சரே கிடைக்கல. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்தா இந்த பட்ஜெட்டில் இல்லைனாலும் அடுத்த பட்ஜெட்டில் வாங்கியிருக்கலாம். இந்த பட்ஜெட்டில் எங்களால் 100 கோடி தான் கொடுக்க முடியும், ரைட்டை விடுங்கன்னு இந்த பட்ஜெட்டில் சத்தம் போட்ட போறா. அடுத்த பட்ஜெட்டில் வேறு வழி இல்லை, போன வருஷம் அது வந்து இருக்குது, இந்த வருஷம் ஒரு 300 கோடி கொடுப்பாங்க. நம்ம எதிர்கட்சிகள் ஒருவேளை 300 கோடி கொடுத்தாம எதிர்கட்சிகள் கூடுதலாக பேசுகிறப்ப நாங்கள் இந்த வரையும் முடியல, அடுத்த முறை பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க. அடுத்த ஆண்டு வந்து ஒரு 800 கோடி 1000 கோடி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு வேலை நடந்து முடிஞ்சிருக்கும். நேரம் இது எங்கே போய் மாட்டுச்சு, லாக் எங்கே விழுந்ததுன்னா
கடன் வாங்குறதுன்ற இடத்துல போய் வந்து இவங்க அந்த இடத்துக்கு போனதுனால தான் இது ஃபர்தராக இதை வந்து மூவ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க, டெல்லியில் ஒரு எய்ம்ஸ் எப்படி இருக்குது, 600 மேற்பட்ட படுக்கைகளோட ஒரு பெஸ்டான ஹாஸ்பிட்டல், அந்த லெவலுக்கு மதுரைக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்காக ஒரு பெரிய ஃபண்டு தேவைப்பட்டுச்சு. இல்லை ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபண்டு இல்லை, இல்லைங்க, எல்லா எய்ம்ஸுக்கும் அதே தான். இப்போ முதல்ல 1600 கோடினாங்க, இப்போ ஒரு 350 கோடி, 1950 கோடி, மற்ற எய்ம்ஸும் 1000 கோடிக்கு மேலே தானே. எனவே அது அல்ல காரணம், 1000 கோடியோ 1500 கோடியோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு தொகையே கிடையாது. அவங்களுடைய பட்ஜெட் என்ன ஹியூஜ் பட்ஜெட், இது ஒரு ப்ராஜெக்ட் தானே. இப்போ இந்த 1950 கோடியிலையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பங்களிப்பு எவ்வளவு, 350 கோடி தான். 350 கோடின்றது மதுரை மாவட்டத்தினுடைய 100 நாள் வேலை திட்டம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு 1 வருஷம் அல்லது 1.5 வருஷத்துக்கு கொடுக்குற சம்பளங்க அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வந்து 170-170 கோடி என்னமோ வருது இதுக்கு என்ஆர்ஜிஎஸ்ல பட்ஜெட். எனவே அது ஒரு தொகையே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை போய் மாட்டுது. எனவே ஒன்று வந்து எய்ம்ஸு திட்டமிட்ட காலத்தில் முடிக்கணும், அது அடிப்படையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ரெண்டாவது நெய்ப்பரை கொண்டு வந்து சேர்க்கணும். மூணாவது இப்போ டைட்டல் பார்க், அப்புறம் வந்து நான் சொன்ன சிப்காட். நாலாவது மதுரை மத்திய சிறைச்சாலை இடமாற்றம் செய்யணும். அது இந்த கோரிக்கை நாம தான் வச்சோம், முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ இடம் பார்த்துட்டு இருக்காங்க, இடம் பார்க்குறதுலையும் திருப்பி அதே பிரச்சனை இருக்குது. அநேகமாக அவங்க சிறைத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு 100 ஏக்கர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நீதிமன்றத்திலிருந்து 1.5 மணி நேர போக்குவரத்துக்குள்ளேயோ 3/4 மணி நேர போக்குவரத்துக்குள்ளே இருக்கணுன்றாங்க. ஸோ அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இடத்த 2-3 இடத்த பார்த்துக்கிட்டேவும் இருக்காங்க அரசு. விரைவில் அதுவும் பண்ணும். அப்படி பண்ணுற பொழுது இங்கே மதுரையினுடைய உள்ளங்கை போன்ற இடத்துல 36 ஏக்கர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய உதாரணமாக மதுரையினுடைய பெரிய ஒரு ஒரு ரிலீஜன் பேஸ்டு டூரிசம் மதுரையினுடைய ஒரு முக்கியமானது. மதுரைக்கு வர்ற யாரும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அல்லது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்ற யாரும் வந்து சரி தன்னுடைய உறவினர் வீட்டிலிருந்து ஒரு 3-4 நாள் இருந்துட்டு போவாங்க. அப்படி உறவினர் வீட்டில் வரும்பொழுது இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கொஞ்சம் வயசானவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னா அவங்க கூட வர்ற பசங்க யங்ஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து பொழுதுபோக்குக்கான சில சூழலை உருவாக்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு பேஸ் இருக்குது, இங்கே எல்லாருமே வந்து போகிற ஒரு திருத்தலமாக மதுரை இருக்குது. இந்த திருத்தலத்தில் இருந்து இதை இந்த வணிகத்தை இந்த தொழிலை வியாபாரங்களை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பார்வையோடு இருந்து உருவாக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமாக நான் ரொம்ப கவலையாக பார்க்குற விஷயம் மதுரை ராஜாஜி மருத்துவமனை. தென் தமிழ்நாட்டுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு நாளைக்கு 10,000 வெளிநோயாளிகள் வந்து போகிற ஒரு இது, ஆனால் ஒரு சென்ட் இடம் கூட இல்லாமல் இப்போ லாக் ஆகி நிற்கிது. ராஜாஜி மருத்துவமனையை விஸ்தரிக்கணும் அப்படின்னா ஒரு இடமே கிடையாது, அப்படியேவும் கழுத்தில் டைட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிது. 1000 பேர் வர்றாங்க, வந்துட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க வண்டியை டூ வீலர் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் கிடையாது. அங்கே ஓப்பன் ஸ்பேஸே இல்லை. இப்போ வந்து இப்போ ஜெய்காலை கட்டியிருக்கிற அந்த கட்டடம் இருக்கேன், உண்மையிலே வந்து மிகப்பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். அந்த அதாவது 8.5 கோடிக்கு ஒரு ஸ்கேன் வந்திருக்கு. அந்த ஸ்கேன் வந்து சவுத் ஆசியாவில் 2வது விஷயம். அவ்வளோ நல்ல எக்யூப்மெண்ட்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். ஆனால் என்னென்னா இப்போ வந்து எப்படி சென்னை மருத்துவமனையை வந்து டக்குன்னு சென்னை ஜெயில வெளியேற்றினே 100 ஏக்கர் 150 ஏக்கர் அப்படியும் மருத்துவமனை கொடுத்தாங்க. அப்படி ஒரு இடங்கு இல்லை, அது அதனுடைய டெவலப்மெண்ட்டில் இல்லை. எனவே அரசு மருத்துவ ராஜாஜி மருத்துவமனையை என்னுடைய தேவைக்கு இட முகம் கொடுக்கணும், அதுக்கு மாநில அரசு ஒரு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய முக்கியத்துவமான பணிகளாக. சார், மதுரையை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலி ஒரு ஹாட் ஸ்பேஸ், நிறைய கட்சிகள்லாம் கூட இங்கேருந்து தான் தூங்கியிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சுருக்கிறீங்க. கீழடியாக இருக்கட்டும், ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற இதில் நிறைய ஒரு கல்ச்சுரலி டெவலப்மெண்ட் பண்ணீங்க. பட் வைகை அப்படிங்கிறது ஒரு பெரிய நதி, நீங்கள் கூட உங்களுடைய முதல் பிரச்சாரத்தை அங்கேருந்து தான் நீங்கள் துவங்கினீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் விரும்புகிற அந்த வைகை இன்னும் ஒரு அழகான அந்த மதுரை மாநகரம் நல்லாயிருக்கும், அதை ஏன் இன்னும் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கு, என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது? எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி, அதுதான் முக்கியமான கேள்வி. வைகையை வணங்கி ஏன் நீங்கள் பிரச்சாரத்தை துவங்குறீங்க அப்படின்னு வெவ்வேறு கோணங்களில் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா காலை தொட்டு கும்பிட்டா ஏன் காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியுமா? எவ்வளவு உணர்வு ரீதியானது, எவ்வளவு பொருள் நிறைந்தது. அப்படி தான் வைகை. நீங்களே சொன்ன மாதிரி வந்து வைகைன்னு ஒரு நதி இங்கே உருவானனால தான் அந்த நதியின் கரையில் ஒரு நகரம் உருவாச்சு. அந்த நகரத்திலிருந்து ஒரு நாகரிகம் மேலே இருந்தது. அந்த நாகரிகம் தமிழ் நாகரிகத்தினுடைய தாய்மொழியாக முதல் படியாக இருந்தது. எனவே தான் வந்து எப்பயுமே நாகரிகங்கள் நதியின் கரையில் தான் உருவாகும், அப்படி தான் இருந்தது. அதனால தான் சங்க இலக்கியத்தில் மற்ற எந்த தமிழ்நாட்டில் வர எல்லா நதியினுடைய பெயரையும் சொல்லுது, ஆனால் மதுரையை சொல்கிறப்ப மட்டும் தமிழ் வைகை அப்படின்றது சங்க இலக்கியம். அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் இது வந்து ஒரு விதைக்கப்பட்ட ஒரு இடமாக முதல் இடமாக இருக்கின்ற ஒரு முன்னுரிமையில் இருந்தான்.
அந்த நதி சார்ந்த வரலாறு வரக்குறைய ஒரு 3000 வருஷமாக தமிழ் இலக்கியங்கள் பாராட்டுற போற்றுகிற ஒரு நதி. அந்த நதி இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். ரொம்ப கவலையளிப்பதும், அதே நேரத்தில் சரி செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு திட்டத்துக்குள்ளே நம்ம வந்து சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மாமதுரை போற்றுவோம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். 11-12 ஆண்டு ஆச்சு. மறைந்த கருமுத்து கண்ணன் அவர்கள், அபராஜ் பரத் சார் அவர்கள், நான், நாங்கள் 3 பேரும். கருமுத்து கண்ணன் சார் வந்து அதனுடைய தலைவர், நாங்கள் 2 பேரும் துணைத் தலைவர்களாக இருந்து ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்ச்சியை செஞ்சு காரணம். அந்த நிகழ்ச்சி அப்போ எனக்கு ஒரு நல்ல நினைவு இருந்தது. வைகை ஆற்றுக்குள்ள வைகையினுடைய முழு மாடலையும் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தோம். நிறைய இருக்கு. அமெரிக்க தியாகராஜர் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் சந்திரன் தலைமையில் ஒரு டீம் வந்து 20 நாள் வேலை பார்த்தாங்க. கோடைக்காலம்னால தண்ணி வரல. முழு வைகையினுடைய நடு பரப்பளவரையும், வைகை நதி துவங்குகிற இடத்துலேருந்து கடலில் கலக்கிற வரைக்குமான முழு மேப்பையும் வந்து அப்படியே வந்து 3D காட்சிப்படுத்தினாங்க. அப்படி செய்கிற பொழுது வந்து நான் ஒரு ப்ரொப்போசலுக்காக அன்றைக்கு PWDயுடைய பொறுப்பாளர் போய் பார்த்தேன். நாங்கள் இந்த இடத்துல மட்டும் இதை பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்ட பொழுது, ஒரு மனிதன், ஒரு அதிகாரியினுடைய அறச்சீற்றத்தை நான் அவர்கிட்ட பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, வைகையுடைய 6 அடியை கூட நாங்கள் எடுக்க விட மாட்டோம். நான் மாநகராட்சி கமிஷனர் இருந்தார், கலெக்டர் இருந்தார். நாங்கள் அந்த வால் வந்து இங்கிட்டு கட்டிக்கிறோம்ன்றதை ஒரு சுவர் கட்டுறது, 6 அடியை கூட எடுக்க விட மாட்டோம் நான். நீங்கள் வந்து என்ன நினச்சிருக்கீங்க, ஒரு ரிவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நாளைக்கு ஒரு வெள்ளம்னு வந்தால் அது அது அதனுடைய கொள்ளளவில் அது இழந்துச்சுன்னா அந்த நகரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டரும் கமிஷனருக்கு முன்னாடி வந்து அப்படி ஒரு ஆவேசத்தோடு அந்த அதிகாரி பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வந்துட்டு இது நடந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு பிறகு எந்த ஒரு சேரில் இருக்கிற ஒரு அதிகாரி, நாங்கள் வைகையுடைய 6 அடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணுறது கூட மாட்டோம்னு சொன்னாங்களோ, அதே வைகையில் இந்த பக்கமும் 60-60 ரோடு அடியில் சாலைகள் அமைக்கப்பட்டுச்சு உள்ள. அப்போ வந்து நிர்வாகம் வந்து இதை எப்படி அனுமதிச்சாங்க? அப்படியே ஒரு பெரிய வீழ்ச்சி தான். இன்றைக்கி வைகையினுடைய 2 பக்கமும் வந்து போகிறதுக்கு போக்குவரத்துக்கு அது எளிதாக தான் இருக்குது. ஆனால் வைகையை ஆக்கிரமித்து அகற்றப்பட்ட சாலை அது. நான் வந்து எம்பி ஆன பிறகு அவ்வளவு சண்டைப்பட்டேன், இதுக்கு வந்து எங்கே உத்தரவு வாங்கினீங்க அஃபீஷியலாக இருந்த வைகையை அளக்கப்பட்டு இது வயங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவ்வளோ தூரம் வந்து அடிபணிதல் என்பது நிர்வாகத்துக்குள்ளே வந்தனால நிறைய சிக்கல்கள் வைகையில் உருவாகிருக்கு. அது எல்லா நதிகளுக்கும் பொருந்தும், வைகைக்கும் பொருந்தும். ஆனால் எனக்கான ஒரு முதல் தீர்வாக நான் என்ன வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வைகை என்பது இன்றைக்கி ஒரு 5 மாவட்டங்களினுடைய நிர்வாகத்தில் இருக்குது. PWDயாகவும் கலெக்டராகவும் தேனி மாவட்டம் வரைக்கும் வைகையை நிர்வகிக்கிறது வந்து தேனி PWD, தேனி ஆட்சியரகம், இங்கிட்டு மதுரை, இங்கிட்டு சிவகங்கை, இங்கிட்டு ராமநாடு, நடுவில் திண்டுக்கல், இப்படி இருந்த 5 மாவட்டங்கள் வரும். வைகை இந்த நதி என்பது ஒரு உடல் ஒரு நிர்வாகத்தின் கீழ் இருக்கணும். வந்து நீங்கள் வந்து தேனியில் பண்ணுற பிரச்சனையும் வந்து சோழவந்தானம் பாதிக்கும், சோழவந்தானில் பண்ணுற பிரச்சனை மதுரையை பாதிக்கும், மதுரையில் கலக்கிற கழிவு வந்து பரமக்குடியை பாதிக்கும், இங்கே பாதிக்காமல் இருக்கலாம், அங்கே பாதிக்கும். எனவே இதுக்கு ஒட்டு மொத்தமாக எப்படி வந்து கங்கை நதிக்குன்னு ஒரு கவுன்சில் உருவாக்கப்பட்டு அதனுடைய ஒரு மேலாண்மை கீழ் அது இருக்கும், அது அதே போல் வைகைக்கான ஒரு கவுன்சில் உருவாக்கப்பட்டு அந்த கவுன்சில் நிர்வாகத்தின் கீழ் மொத்த வைகையும் கொண்டு வரப்படணும். அப்போ தான் வந்து ஒரு இது இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் தீரப்போகிறதே கிடையாது. இதுக்கான ஒரு ஒட்டுமொத்த பார்வையும் வரப்போகிறது இல்லை. இப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கான ஒரு முயற்சியை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் 10 தொகுதிகளுக்குள்ளே இருக்குது, மற்ற மாவட்டங்களுக்குள்ளே இருக்குனாலும் ஒரு அரசினுடைய முயற்சியாக அதை நீங்கள் இப்போ நான் தான் சொல்கிறேன். நீங்கள் நாங்கள் முதல்வர்கிட்ட கொடுத்த அறிக்கையிலே வந்து அது இருக்குது. இப்போ அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ போன இந்த நிதிநிலை அறிக்கையில் நதிநீர் பாதுகாப்புக்கான திட்டம் அப்படின்றதுல வைகை நதி பாதுகாப்பு திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்க தெரியும். இப்படி ஒரு விஷயம் வந்ததே முதல் வெற்றின்னு நினைக்கிறேன். இனி வந்து இந்த திட்டத்தில் அவங்க என்ன அரசு சொல்ல போகுது அப்படின்னு நான் காத்திருக்க போகிறேன். ஏன்னா இது அறிவிக்கப்பட்டு 10 நாளில் இது வந்துச்சு, தேர்தல் அறிக்கை வந்துச்சு. நிச்சயமாக ஒரு நல்ல முயற்சி. அந்த முயற்சியின் கீழ் வருகிற பொழுது இதை வந்து முழுமையாக அதில் வேறு என்னெல்லாம் செய்யலாம், நதியை பாதுகாக்கணும். ஏன்னா வந்து அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நதி. எனவே தான் அது சார்ந்து மீண்டும் மீண்டும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம், அது சார்ந்து சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம். அதுக்கு எல்லா வகையிலும் முன்னுரிமை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னுரிமை கொடுக்குற எல்லாருக்கும் இணைக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன் சார். நிறைவாக ஒரு விஷயம் அதை நான் கேட்டுட்டு இன்னொரு கேள்வி கேட்டுறேன். பொதுவாக எதிர்கட்சியினர் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லலாம், மார்க்சிஸ்ட் வேட்பாளர் இது செய்யலை, 5 ஆண்டுகளில் எதுவும் செய்யலைன்னு. உங்களிடம் மக்கள் நீங்கள் இதை செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த நம்பிக்கைகளில் சரியாக செய்யலை அப்படின்னு சில விஷயங்களை உங்கள்கிட்டயே நீங்கள் தேர்தல் களத்துக்கு போகும்போது சொல்லியிருப்பாங்க, எங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அப்படி உங்கள்கிட்ட சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வர முடியும்? இல்லை, அதாவது வந்து என்கிட்ட நேராக நேருக்கு நேராக வந்து
இப்போ அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ தெருவடைய சாக்கடை சீரமைப்பு, அல்லது வந்து இந்த ஊருக்கு எனக்கு ஒரு ரேஷன் கடை கட்டி கொடுத்துக்கலாம், இங்கே ஒரு அங்கன்வாடி கட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்ற கோரிக்கைகள் நீங்கள் ஒன்றுமே பண்ணல எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இயல்பாக சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதில் வந்து 75 ஏன்னா அவ்வளோ பெரிய பரப்பு. நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ கூட நான் வந்து புதூர் தெக்கு தொகுதியில் தான் வாக்கு சேகரித்து வந்தேன். தெக்கு தொகுதி எம்எல்ஏ அவ்வளவு வேலைகளை செஞ்சுருக்காரு, உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவருக்கான தொகுதி நிதி வந்து ஒரு ஆண்டுக்கு எம்எல்ஏக்கு 3 கோடி ரூபா. அப்போ எம்பிக்கு எத்தனை கோடி இருக்கணும்? 18 கோடி இருக்கணும் இல்லையா? 6 தொகுதி. ஆனால் எங்களுக்கு எத்தனை கோடி? ஒரு வருஷத்துக்கு வெறும் 5 கோடி தான் இருக்குது. 5 கோடியில் ஒரு தொகுதியில் 3 ஸ்கூலுக்கு நீங்கள் பில்டிங் கட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதிகப்படுத்த கோரிக்கை ஏதாவது வச்சிங்களா? நாடு இல்லை. எங்களுடைய பார்வை என்னென்னா, மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு வந்து இந்த எம்பி தொகுதிக்கான தொகுதி நிதினே இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த வளர்ச்சி தானே ஒரு உன்னோட ப்ரியாரிட்டி. நீங்கள் இவ்வளோ இதை மட்டும் வச்சுக்கோங்கன்னு நீங்கள் உங்களை ஆஃப் பண்ணுற மாதிரி, என்ன பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது நிலைப்பாடு. கூடுதலாக கொடுத்தா அது நல்லதான். என்னென்னா, உண்மையிலே மக்களுக்கான உடனடி தேவைன்னு ஒன்று இருக்குல்ல. நான் உதாரணமாக இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேனே, சிம்மக்கல்ல இருக்க ஐயா தியாகசீலர் ராவுசி சிலை, சிலைக்கு நாங்கள் மாலை போட போகிறோம். போயிட்டு கீழே இறங்குற பொழுது அங்கே இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாங்க, சார் இந்த இடத்துல வந்து ஒரு கைமாஸ் போடுங்க சார், இருட்டாவே இருக்க ஐயா சிலை அப்படின்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய ஜங்ஷனில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான அழகிய சிலை வந்து வாவோசி சிலை வந்து இருட்டாவாக இருக்குது அப்படின்ட்டு, சரி உடனடியாக அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கே வந்து உடனடியாக அதுக்கான பரிந்துரை செஞ்சு ஒரு கடிதத்தை கொடுத்து அதில் வந்து உயர் மின் கோபுரம் அமைச்சோம். இந்த மாதிரி முக்கிய சென்சிபிளான விஷயத்தை தெரிஞ்சுட்டு உடனே தீர்வு கொடுக்கறதுக்கு இந்த நிதி வந்து ஒரு எம்பின்ற முறையில் பயன்படும். இப்போ நீங்களே முதல்ல சொன்னீங்க, மாணவர் படிப்பக வளாகம், அது வந்து ஒரு பெரிய கனவு திட்டம். உங்களுக்கு தெரியும், மதுரையில் எல்லா பூங்காக்கள்லையும் மாணவர்கள் உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க, பெண்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதில் வாட்ச்மேன் வந்து வரட்டுவாங்க, நிர்வாகம் வரட்டும். அப்போ தான் வந்து ஏன் வந்து ஒரு மாணவர் படிப்பதற்காக மட்டுமே ஒரு பூங்கா உருவாக்கினேன்னு யோசித்தோம். யோசிக்கிற போது 2 பிரச்சனை இருக்குது. முதல்ல இடம் பிடிக்கணும், ரெண்டாவது வந்து அதை நிர்வகிக்கணும். இதுக்கு இடம் கண்டுபிடிக்க ஏறக்குறைய 1 வருஷம் நான் திட்டமிட்டிருந்தோம். திட்டமிட்டு அதுக்கான ஒரு மாடல் உருவாக்கி, ஏன்னா தமிழ்நாட்டிலே இதான் முதல் மாடல், இந்தியாவிலே தான் முதல் மாடல். ஸோ அந்த மாடலை உருவாக்கி அந்த ஸ்கீம் உருவாக்கணும். நீங்கள் நாங்கள் அதுக்கு செலவழித்த ரூபான்றது பெரிய தொகை இல்லை, எம்பி ஃபண்டு தொகை இல்லை. அந்த ஐடியாவும் அதை நிர்வாகத்தோடு இணைஞ்சு மற்றவங்களோட இணைஞ்சு பண்ணால் இன்றைக்கி உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, தினசரி 500-600 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. பெண்கள் குறிப்பாக இப்போ மற்ற பார்க்கில் இருந்தால் 5 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், அம்மா அப்பா பயப்படுவாங்க. இங்கே வந்து ஏன்னா சிசிடிவிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ 11 மணி வரைக்கும் நாங்கள் படிச்சு போக முடியும் சார், வீட்டில் எங்களுக்கு நம்பி வந்து அனுப்புகிறாங்க அப்படின்ற இதாக இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இதே போல் ஒரு பார்க்கை விருதுநகர் ஆட்சியர் கலெக்டர் ஓப்பன் பண்ணி மெசேஜ் போடுறாரு. தூத்துக்குடியில் வந்து இப்போ போன 10 நாளைக்கு முன்னாடி இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மா சுப்பிரமணியம் சார் அமைச்சர் வந்து சென்னையில் நாங்கள் இது போல் ஓப்பன் பண்ண போகிறோம் இருக்காங்க. இதுவெல்லாம் வந்து எதெல்லாம் செய்ய முடியுமோ அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை செய்கிறோம். இதை தாண்டி பெரிய விஷயமாக நம்ம விடுபட்டது அப்படின்றதுல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட நான் பதில் சொல்லலாம். என் கவனத்துக்கு வந்து அடிப்படையான இந்த வேலைகள், இந்த வேலைகள்லாம் இயல்பாக வந்து உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு இருக்கிற அதிகாரங்கள். இப்போ நாங்கள்லாம் வந்து நேரடியாக பிரதிநிதித்துவப்படுத்துகிற அதிகாரங்களை கொண்டவர்கள். ஆனால் வந்து உள்ளாட்சி அமைப்புகள், அது மாநகராட்சி நிர்வாகமோ நகராட்சி நிர்வாகமோ, இதெல்லாம் வந்து அமுல்படுத்துகிற அதிகாரம். அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, அவங்க நிறைவேற்றவே முடியும், நேரடியாக எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். நாங்கள் வந்து எம்எல்ஏவோ எம்பிஸோ வந்து பிரதிநிதித்துவம் படுத்த முடியும். அந்த வகையில் மேக்சிமமான முக்கியமானதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன். அட்ரஸ் பண்ணாமல் தவற விட்டதும் இருக்கலாம். ஏன்னா எல்லாமே செஞ்சுட்டோன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. எங்கள் மனசாட்சிக்கு தெரிந்து அல்லது எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செஞ்சுருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். உங்கள் கவனத்துக்கு எதாவது வந்திருந்தால் சொல்லுங்கள், இதன் மூலமாவது நான் அதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லலாம், அதை தெரிந்து கொண்டு பின்னால் செய்வதற்கும் முன்னுரிமை கொடுக்கலாம். உண்மையாகவே சார், மக்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களோட பயணித்திருந்தோம் இந்த 2-3 நாட்களாக. அவங்க சொன்னதும், மற்ற வேட்பாளர்களோடு பேசுகிறப்போ அவங்க சொன்னதும் அவங்கள்ட்ட கேள்விகளாக முன்வைத்திருந்தோம். நீங்கள் அதுக்கான நிறைவான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய தேர்தல் பணிகள் இன்னும் கடுமையான சூழலில் நீங்கள் எங்களுக்கு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து பயணிங்கள், வெற்றியை கொடுங்க.